சாப்பிடும் போதும் குடிக்கக்கூடாது சாப்பிட்டு முடிச்ச ஒன்றையும் குடிக்க கூடாது ஓ ஒன்னும் சாப்பிட்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் முன்னால் நீங்கள் நிறைய தண்ணி தாகமா இருக்கு சாப்பிட வேண்டியிருக்குன்னா ஒரு தண்ணி நிறைய வைத்து குடிச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் இருந்தீங்கன்னா ஸ்டாமக்லேருந்து எம்டி ஆகி ஓடிடும் தண்ணி எம்டி ஆகிறதுக்கு டைம் ஆகாது கடற்கடனே ஓடி இன்ட்ரெயின்குள்ளே ஓடிடும் அது ஆகி ஆட்டோமேட்டிக்காக தாகம் நின்றுடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் சாப்பிடும்போது சிப்ஸா வாட்டர் அதெல்லாம் சாப்பிடும்போது கிடையாது சாப்பிடும்போது நல்லா சவச்சி சூ பண்ணி சாப்பிடணும் சலைவரி அமையிலே சேக் பண்ணணும் அப்போ நல்லா எச்சில் நல்லா சுரக்கணுன்னா நீங்கள் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி பைய சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அது இங்கேயே டைஜஷன் ஆரம்பிச்சிருது கார்போஹைட்ரேட் இங்கே ஆரம்பித்து இனிப்பு வருது இல்லையா உள்ளே போனது அப்சார்பாக ஆரம்பிச்சிடும் ஸ்டாமக்கில் வேலையே கிடையாது கார்போஹைட்ரேட்டுக்கு வேலையே கிடையாது அங்கே என்சேமே கிடையாது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மட்டும்தான் இருக்குது வெளிலேருந்து போகிற பொருட்கள் உணவுப் பொருளில் உள்ள அந்த கிருமிகள் இருந்தால் அதை கொள்ளும் ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அது மட்டும்தான் வேலை பிறகு அதை ஒரு ஒரு அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்து நம்ம சாந்து கலாவு போடுற மாதிரி எடுத்து போலஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் போகும் ஸ்டமக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும் போய் அங்கே வந்து லிவர்லேருந்து என்சைம் வரும் லிவர் என்சைம்ஸு பேங்க்ரேட்டிக் என்சைம் கனையத்துலேருந்து வரும் பேங்க்ரியாட்டிக் அமிலேஸு லிவர்லேருந்து லைபேஸ் கொழுப்புக்கு புரோட்டியேஸ் புரோட்டீன் டைஜஷனுக்கு இதெல்லாம் அங்கே வந்து மிக்ஸ் ஆகுது டுயோடீனம் அந்த சிறு சிறு குடலுடைய முதல் பாகத்தில் மிக்ஸ் ஆகுது நீங்கள் கடக்கடத்தையும் ஓடிச்சுன்னா எப்படி மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இது மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அப்போ தான் ஜீரணம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒன்றரை மணி நேரம் ஆகிட்டுனா கிட்டத்தட்ட ஸ்டமக்கில் சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாடு கிலோ எம்டி ஆயிரும் பிரியாணி சாப்பிட்டா தான் மூணு மணி நேரம் ஆகும் அது என்ன இருக்கனால அப்போ அங்கே ஸ்லோவாக அனுப்புனா தான் அங்கே டைஜஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால இயற்கையிலே அப்படி இருக்குது அது டைஜஷன் டைம் ஆகும் அப்போ அது போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி போயிட்டே இருக்குது இந்த ப்ராசஸில் கூலாக இருக்குன்னு வைங்க சில்லண்ணி ஒன்று விட்டுறீங்க தண்ணிக்கு பதில சில்லண்ணி ஒன்று விட்டிங்கன்னா ஸ்டமக்கோடைய மொட்டிலிட்டி ரொம்ப குறைஞ்சிடும் எம்டி ஆகாது அந்த டைஜஷன்லேயும் பாதிக்கும் அப்போது சில்லாக ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது அந்த ஹை சுகர் கண்டென்ட் இருக்குல்ல அதுவும் அந்த என்சிஎம்ஸோட தகராறு பண்ணும் இந்த டைஜஷன் டைஜஸ்டிவ் ப்ராசஸில் சுகர் அதிகமாக போச்சுன்னா ப்ராப்ளம் ப்ராப்பர் டைஜஷன் ஆகாது அப்போது சுகர் ஹை சுகர் கண்டென்ட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது அதுவும் ப்ராப்ளம் கூலாக குடிக்கிறீங்க அதுவும் ப்ராப்ளம் டைஜஷனுக்கு எல்லாம் அப்போ நீங்கள் சாப்பாட்டை விட அதை குடிச்சிங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரியாணியை போட்டுட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக குடித்தான்னா ஏன் மூத்த இங்கே தின்னுட்டு போறியா அது உன் உடம்புல சேராமல் போட்டோம் அப்படின்னு சாவம் போடுற மாதிரி அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் போடுறது அதை விட கேவலம் சாப்பிட்ட பிறகு ஒரு சரி ஒரு அந்த பாயசம் பேருக்கு ஒன்று குடிச்சிக்கலாம் அதில் மூணு பாயசத்தை குடித்தா சாப்பிட்றீங்க சரி அதில் உள்ள சத்துவங்கள சேரலை மேலே போட்டால் கீழே வந்துடும் அது எதுவும் ஆகி எதுவும் மிக்ஸ் ஆகி வருதே தவிர ப்ராப்பர் யூட்டிலிட்டி உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்கள் உணவு நல்லா சூ பண்ணி பையே சாப்பிட்டு அந்த ஒரு சிப்ஸ் வாட்ரு கொஞ்சம் போல் வாட்டர் எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி குடிக்கணும்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நிறைய குடிச்சிங்க அப்சாப்ஷன் இருக்கும் அப்போ அங்கே டைஜஷன் முடிஞ்சிடும் அது குடல் உறிஞ்சுகள் எடுக்கணும் அப்போ தண்ணி நிறைய இருந்தால் தான் நல்லது அப்போ குடிச்சிக்கலாம் இப்போ நம்ம சம்பிரதாயத்துலையுமே சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சாப்பிட உட்காந்ததும் இலையை போட்டு இலையை தண்ணி கழுவுறக்கு வைப்பாங்க வச்சுட்டு அவர் கழுவிட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சா தண்ணி எடுத்துகிட்டு போயிருவாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படி இப்பவும் இருக்குது நான் வஉசியனுடைய பேரை வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் ஓ ஓ எங்கள் வீட்டில் இப்பவும் அதான் ப்ரொசீஜர்ன்னு சொன்னார் தண்ணி வைப்பாங்க கழுவி முடிச்சுட்டு ஒரு ஒரு சிப்ஸாக வாட்டர் குடிச்சிக்கலாம் கொஞ்சம் போது தண்ணி குடிச்சிட்டு அதை வச்சுட்டாரில்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க திரும்ப சாப்பிட்டு பிறகு தான் கொண்டு வைப்பாங்க அந்த பழக்கத்தை கொண்டு வருக்க வேண்டி அந்த சம்பிரதாயத்தை அப்படி பழக்கப்படுத்தியிருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது இன்னும் உணவுக்கு முன்னால் குடிங்க அல்லது ஒன்றரை மணி நேரம் பிந்தி குடிங்க தண்ணி குடிக்கிறதுனா அவ்வளோ இருக்குது அதே சிப்ஸாக வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தா நல்லது தண்ணியுமே சலைவாக கூட மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்லது அது வாம் வாட்டர் ரொம்ப நல்லது ஒரு ஒரு கப்பு லேசாக எதமான சூட்டில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது தண்ணியிலையுமே அவ்வளோ விஷயம் இருக்குது அப்புறம் இந்த தண்ணியில் எவ்வளோ விஷயம் இருக்கும் கதிர்லை சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை தேர்வு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க